சாமி சரணம். நம்ம எல்லாருக்கும் சபரிமலைக்கு போகிறதுக்கு நிறைய நிறைய காரணங்கள் இருக்கும். சிலருக்கு அவங்களோட வேண்டுதலாக இருக்கலாம், சிலருக்கு போகிறது அவ்வளோ பிடித்தமான ஒரு செயலாக ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறதுனால அந்த இறைத்தன்மை இறை சக்திக்காக போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவோணம் அன்னைக்கு நம்ம டீம் போனாங்க. போனவங்க நிறைய அரிய செயல்கள்லாம் செஞ்சாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம சபரிமலை வரதனை பொறுத்தளவு நம்ம எல்லாருக்கும் தொண்டு செய்வதற்காகவே இந்த பூமியில் உதித்து இன்று வரை பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய சித்தர் தான் நம்ம சபரிமலை ஐயன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ பக்தர்களுக்காகவே வாழ்கிற அவரோட அருள் நமக்கு வேணும்னா நம்ம இன்னொரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அந்த பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம். மேபி அவரோட அருளுக்காக மட்டுமே இல்லாமல் நீங்கள் இறைவனை கும்புறீங்களா, ஸோ அவர் என்னோட உயிருக்கும் மேலான ஒரு பரம்பொருள். ஸோ அவருக்கு நான் தொண்டு செய்ய விரும்புகிறேன், அதனால் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த டீம் கிளம்புனாங்க. இந்த டீமோட தொடக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு 2 weeks பிஃபோர் வந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது, சுவாமி எனக்கு ஒரு உதவி பண்ணணும், ஏன்னா ஐயன் எனக்கு நிறைய அள்ளி கொடுத்துருக்குறாரு, நான் அவரோட அருளால் ஒரு வேன் வாங்கியிருக்கேன், ஸோ வந்து அதில் நான் பக்தர்களை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரோட அப்ரோச் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவரோட வேனில் ஃப்ரீயாக பொள்ளாச்சியிலேருந்து நிலக்கல் வரைக்கும் சுவாமிமார்களை கூட்டிகிட்டு போயிட்டு அகைன் திரும்ப அவங்களோட வீடுகளுக்கே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்கும்போதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பட் அதுக்கான சாமிமார்கள் எனக்கு தேவை, அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு கேட்டார். அப்போ நான் உண்மையிலே மெய் சிலிர்த்து போயிட்டேன். சாமி நீங்கள் செய்கிறது ஒரு மிகப்பெரிய தொண்டு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம குரூப்புக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம், இது மூலமாக நிறைய சாமிமார்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணோம். ஸோ அது மூலமாக நிறைய சுவாமிமார்கள் பயன்பெற்றாங்க. அவங்க ஒரு குழுவாக இணைஞ்சு திருவோணம் அன்னைக்கு அங்கே சுவாமி தரிசனம் பண்ணாங்க. ஸோ 23rd தேதி, ஸோ அவங்க 22rd தேதி கிளம்பி நிலக்கலை ரீச் ஆனாங்க. ஸோ எல்லா தேவையான எல்லா பேக்கப்புமே அவங்க எடுத்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சுவாமிமார் இவங்க பண்ணது ஒரு தொண்டு. அப்படின்னா இன்னொரு வகையான தொண்டு என்னென்னா, அதில் போயிட்டு இருந்த ஒரு சுவாமிமார்களுக்கே அவங்களுக்கே ஒரு எண்ணம் என்னென்னா, ஐயனோட அருளால் ஸோ இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளை இலவசமாக நம்மளோட இடத்துலேருந்து நிலக்கல் வரை கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த பணத்தை உபயோகப்படுத்தி நம்ம அங்கே வர்ற சுவாமிமார்களுக்கு இலவசமாக அன்னதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ரெண்டு சுவாமிமார்கள் ஓனாக அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக அன்னதானம் கொண்டு வந்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே அவங்க அன்னதானம் பண்ணாங்க. இதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கிறீங்க. இது மூலமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், இறைவனுக்கு செய்கிற எல்லா பணிகளுமே திருப்பணிகள் தான். ஐ மீன் நம்மள நிறைய பேர் வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரிலாம் வைப்போம் அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பொருள் கொண்டு வந்து தரேன், இதை காணிக்கையாக செலுத்துகிறேன், இந்த பணத்தை தரேன், பொருளாக தரேன்னு சொல்லிட்டு ஐயப்பன்ட்ட வேண்டுதல் வைப்பீங்க. என்னோட சின்ன சஜஷன்னா, நம்ம ஐயன் பக்தர்களுக்காக அவதரித்த வரதன், ஸோ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவரை வழிபடுற பக்தர்கள், கஷ்டப்படுற பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நல்லது. இந்த சுவாமிமார்களோட செயலை கேள்விப்பட்டவொடனே சென்னையிலேருந்து ஒரு சுவாமிமார் கால் பண்ணி சொன்னாங்க, கார்த்திகை மாதத்தில் சென்னையிலேருந்தே ஆரம்பித்து சபரிமலை வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக வேன் ப்ரொவைட் பண்ணுறோம், ஸோ இதை நீங்கள் உங்கள் சேனல்லேயே அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய வாலண்டரிஸ் இன்னும் வருவாங்க, இன்னும் நிறைய சேவைகள் பண்ணுவாங்க அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஐயனர்கள் இருக்கும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு உங்களுக்கே புரியும். அவரோட கடைக்கன் பார்வை இருந்தால் மட்டுமே அவரோட பக்தர்களுக்கு நம்மளால் தொண்டு செய்ய முடியும். நல்லது, நல்லதே நடக்கட்டும். சாமி சரணம்.